வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். செயலற்ற நிலையில் செயல்படுதல், அது என்ன? அது செயலற்ற நிலையில் செயல்படுதல். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு மேட்ரு ஒர்க் அவுட் ஆகணும்னு என்னென்னமோ செய்துக்கிட்டு இருப்போம், ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் திடீர்னு ஹெத் அப்படின்னு விட்டுருவோம். விட்ட பிறகு சம்மந்தமே இல்லாமல், லாஜிக்கே இல்லாமல் அது ஒர்க் அவுட் ஆயிடும். அதான் செயலற்ற நிலையில் செயல்படுதல். செயலற்ற நிலையில் செயல்படுதல் என்பது யாருக்கு சாத்தியம்? வந்து நான் வந்து அடிக்கடி இந்த டைமென்ஷன்ஸ் சொல்வேன், உடல், மனம், புத்தி. இப்போ புத்திங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த மனம் என்பது மக்கள் கூட்டம், புத்தி என்பது என்ன? அது மக்கள் கூட்டத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இப்போ மனம் என்பது நினைவுகளின் தொகுப்பு. அதில் வந்து நாம் எங்கெங்கே பல்பு வாங்கினோம், எங்கெங்கே ஏமாந்துட்டோம், எங்கெங்கே ஆப்பு வச்சுக்கிட்டோம், இதெல்லாம் வந்து பிரெயின் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். அந்த தவறுகளிலிருந்து கற்ற பாடம், தவறுகள் நீக்கப்பட்ட பாடம், அதான் புத்தி. இந்த உடல், உடல் செயல்படுவதற்கு ஒரு எல்லை கோடு இருக்கு, அதுக்கு மேலே அது செயல்படாது. அதேபோல் மனம், மனசுக்கும் வந்து சில பவர்ஸ்லாம் இருக்குது. இது வந்து இந்த தாய், மகவு, அதேபோல் நெருங்கிய நண்பர்கள், இந்த காதலன், காதலி, இவங்களுக்கு மத்தியில் வந்து அந்த மனசுங்கிறது வந்து ஒரு எல்லை தாண்டி வேலை செய்யும். இப்போ உதாரணமாக நம்மால் நினைப்பார், இன்றைக்கி நம்மால் வந்து மஞ்சள் கலர் சுடிதார் போட்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பார். அந்த அம்மா வந்து இருக்கிற 12 ட்ரெஸ்ஸை விட்டுட்டு 13வதாக இருக்கக்கூடிய இதை ஆதரா பாதராவை இஸ்திரி போட்டு போட்டுக்கிட்டு வரும். அது அந்த மனசனுடைய வேலை. அடுத்தது வந்து புத்தி. புத்திங்கிறது வந்து என்னடான்னா, வந்து இந்த வேலைக்காரன் சினிமாவில் கூட இந்த டைலாக் வரும், என்னது, ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு. அதை கொஞ்சம் புத்தி பூர்வமாக யோசித்து செய்கிறது. உதாரணமாக நம்ம ஆண்டவர் கூட வந்து மது விளக்கெல்லாம் வந்து பூச்சாண்டி அப்படின்ட்டார். அது வந்து புத்தி பூர்வமானது. இப்போ புத்தி அப்படிங்கிறது வந்து ஃபைனல் கிடையாது, அது மாற்றங்களுக்கு உட்பட்டது. இப்போ புத்திங்கிறதே வந்து உங்கள் எண்ணங்களின் தொகுப்புகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில எண்ணங்கள், சில உத்திகள், அதான் வந்து புத்தி. ஆனால் அந்த புத்தி தரக்கூடிய அந்த ரிசல்ட்டு அது வந்து மாறுபடக்கூடும். இது ஒன்று. அடுத்தது, இதையெல்லாம் கடந்து ஒரு டைமென்ஷன், அந்த டைமென்ஷனில் வந்து அங்கே தான் வந்து அந்த செயலற்ற நிலையில் செயல்படுதல் என்பது அங்கே சாத்தியமாகும். இப்போ நான் வந்து ஒரு தியரி வச்சுருக்கேன், அதாவது வந்து இப்போ இந்த ஆத்மா ஆமை விட அப்படின்னு அள்ளி விடுறானுவேன். அந்த ஆத்மா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே, உபயோகித்தாலே எல்லா குப்பைகளும் வந்து சேர்ந்துடும். அதனால் நான் வந்து அதை வந்து எப்படி சொல்கிறது, அந்த உத்தேசபூர்வமாக அந்த வேர்டை வந்து நான் அவாய்ட் பண்ணிடுறது. ஏன்னா இப்போ ஆத்மான்னா அடுத்து வந்து ரஜினி சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக அரசியல் கூட வந்துடும். இதெல்லாம் வந்து ஏறக்குறைய கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ காலத்தின் கோலம், இப்போ பல்பு அப்படிங்கிறது என்ன, தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த ஒரு மின் உபகரணம். ஆனால் இன்றைக்கு அந்த பல்புனுடைய அர்த்தம் மாறிப்போச்சு, இத்தனையும் கேவலமான அர்த்தங்கள்லாம் வருது. அதை போல தான் இந்த தேசபக்தி எல்லாமே களி களி புத்தி போயின்ட்டுருக்கு. என்ன பண்ணுறது, அது ஒரு பக்கம். இந்த பாடி, அதாவது மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வரணும். அந்த பிரச்சனையை வந்து இப்போ பேசிக்கலாம், மனுஷன் வந்து ஒரு மிருகம், அவ்வளோதான்.
அதான் கௌரவமா வந்து சோசியல் அனிமல்ங்கிறாங்க. சோசியல் அனிமல்னா வந்து தேனீ எறும்பு இப்படி நிறைய இருக்கு சோசியல் அனிமல், கூட்டமாக வாழக்கூடியது. இப்போ இந்த யானைகள் பற்றியெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த யானை கூட்டம் எப்படி தன்னுடைய தலைவனை தேர்ந்தெடுக்குது, குட்டி யானை எப்படி ட்ரெயின் பண்ணுதுங்க, அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படி பல சோஷியல் அனிமல்ஸில் மனுஷனும் வந்து ஒரு சமூக பிராணி, அவ்வளோதான். இது மிருகம் வந்து எப்பவுமே வந்து என்னடான்னா உடல் பலத்தை தான் நம்பும். அதுவும் வந்து எதிர்வினை இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க, மனுஷனை விட கேவலமான மிருகம் வேறு கிடையாது. குழந்தைகள், அதே போல் வந்து வேலைக்காரவங்க, வாய் செத்தவங்க, எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதவங்க, இவங்களை வந்து நான் அடி அடி பண்ணுவேன். அது ஒரு பக்கம். இந்த பிரச்சனைன்னு வரும்போது மனுஷன் வந்து என்னடா பண்ணுறான்னா, முதல்ல உடல் பலத்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறான், வந்து ஃபெயில் ஆகிடுதுன்னு வைங்க. அடுத்தது வந்து என்னடான்னா புத்தி, புத்தியை யூஸ் பண்ணுறான். என்னடா இது தப்பு பண்ணிட்டோமே, புத்தியை உபயோகிக்கிறான். இது புத்திங்கிறது ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது, அந்த மனசு. அதான் மனசுங்கிற தொகுப்பில் இருந்து செலக்ட் பண்ணப்பட்டது, அவ்வளோதான். வேணும்னா வந்து டெஸ்க் டாப்னு வச்சுக்கலாம், புத்தியை வந்து டெஸ்க் டாப், அவ்வளோதான். அதை வச்சு ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ணும்போது அப்படியும் ஃபெயில் ஆகுதுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அந்த புத்தி அப்படியே உள்ளே போயிடும். அதாவது இந்த மானம் உள்ள அரசியல்வாதிகள், உதாரணமாக இப்போ லால் பகதூர் சாஸ்திரி, விபி சிங், இவங்கள்லாம் வந்து என்னடான்னா எதையோ செய்ய வந்தாங்க, முடியலை, ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க, அதை மக்களோடு போய் இணைந்து கொள்கிறார்கள். அப்படி இந்த மனதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட அந்த உத்திகள் அப்படியே அமைக்கி போயிடும். அப்படி போகும்போது இப்போ கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து ஸ்தூலமாக பார்க்கும்போது மனசை விட புத்தி தான் ரொம்ப கிளவர் அப்படின்னு நினைப்பீங்க, லாஜிக்கலாக பார்த்தா அப்படி தான். ஆனால் உண்மை என்னவென்றால், புத்தி என்பது வந்து என்னடான்னா இந்த நிமிடம் வரையிலான நம்ம அனுபவங்களின் தொகுப்பு, அவ்வளோதான். வாழ்க்கைங்கிறது அப்படி கிடையாது, எந்த செகண்ட் எப்படி வேணால் மாறும். இப்போ உதாரணமாக வந்து பன்னீர்செல்வத்தை வந்து அம்மையார் மறைவுக்கு பிறகு முதல்வர் ஆகிறாங்க, அவர் போய் புரட்சி பண்ணுவார் அப்படின்னு யாராச்சும் நினச்சிருப்பாங்களா? நான் நினச்சேன், ஏன்னா எனக்குள்ளே ஒரு திருநள்ளு இருக்கான். நான் நினச்சேன், நான் வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டேன், மம்பட்டியார் சினிமாவில் மம்பட்டியானை போட்டு கொடுக்குறது யார், நாயகன் சினிமாவில் கமலை போட்டு கொடுக்குறது யார், இப்படி லாஜிக்கெல்லாம் சொல்லி பேதி கொடுத்துட்டு இருந்தேன். அது வேற கதை. ஆனால் பொதுவாக புத்தி என்பது இந்த நொடி வரையிலான அனுபவம், அவ்வளோதான். வாழ்க்கை என்பது கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த மனம், மனம் என்பது வந்து என்னடான்னா புத்தியை விட இன்னும் கொஞ்சம் ஆழமானது, அதை புரிஞ்சிக்கணும். வந்து கமல் வந்து மதுவிலக்கு பூச்சாண்டி அப்படிங்கிறார், அது லாஜிக்கலாக கரெக்டு, ப்ராக்டிக்கலாக கரெக்டு. ஆனால் மனசு வந்து கலைஞர் கடக லக்னம், கடகலக்னத்துக்கு அதிபதி சந்திரன், சந்திரன் வந்து குணவக்காரகன். அவருக்கு வந்து யாரோ சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்கூல் பசங்கள்லாம் சரக்கு போடுறாங்க, ஸ்கூலில் லந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. சே என்னங்கடா இது. அதே போல் வந்து இந்த மதுக்கடைகளை மூட சொல்லி போராட்டங்கள்லாம் நடக்குது. இது ஒரு பாட்டை போட்டதுக்காக குண்டாஸ் போடுறாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் கலைஞர் வந்து அந்த மனம் என்ற டைமென்ஷன்லேருந்து அந்த மதவிலக்கு வாக்குறுதியை தராது. புத்தியை விட மனது ரொம்ப பழமையானது. என்னங்கடா இது அப்படின்னு கேட்பீங்க, உண்மை. இப்போ என்னுடைய வயசு வந்து 51 வயசு, என்னுடைய மனதின் வயது 5000 வருஷமாக கூட இருக்கலாம், அதை வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து நீ உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா ஜீன்ஸ், இல்லை இந்த இன்கார்னேஷன், மறுபிறவி, இப்படி சொல்லலாம். புத்தியை விட மனம் என்பது ரொம்ப ரொம்ப பழசு, அதுக்கு வந்து அனுபவங்கள் அதிகம். அப்படி இப்போ வந்து அந்த இப்போ வந்து சைக்காலஜி படி வந்து கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டுங்கிறாங்க. அப்படி அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து பவர் அதிகம்.
இப்ப வந்து உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்ல வேண்டும் என்றால், இந்த மேரி கியூரி அந்த அம்மா வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடும். ட்ரை பண்ணி இப்போ பத்துது. மறுநாள் காலையில் பார்த்தா இந்த அம்மாவுடைய கையெழுத்துலேயே அந்த பேரா வந்து முடிச்சு வச்சிருக்கப்படும். அதாவது வந்து அந்த உள் மன ஆற்றல், அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அவங்களை இயக்கியிருக்கு. அவர்களையும் அறியாமல், அதாவது கான்சியஸ் மைண்டுக்கு தெரியாமல் சப்கான்சியஸ் மைண்டு வேலை பார்த்துருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது மனது ரொம்ப பவர்ஃபுல் வந்து மனதால் முயற்சிக்கிறான் மனிதன். அப்படியும் அதில் ஃபெயில் ஆகும்போது அங்கே வந்து வேற ஒரு டைமென்ஷன் வருது. இப்போ உதாரணமாக ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன், அது வந்து இந்த குழந்தைகளை வச்சு எடுத்த படம். படத்தில் வந்து அந்த குழந்தைங்க வந்து வில்லனை என்னென்னவோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்க, முடியாது. கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ ஒருவர், ஹீரோ வந்து அந்த வில்லனுங்களை எல்லாம் வேனிஷ் பண்ணி இந்த குழந்தைங்களை காப்பாற்றுவார். அப்படித்தான் வந்து இந்த அடுத்த டைமென்ஷன், அதாவது வேத விற்பனர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆத்மா அப்படிங்கிற டைமென்ஷன். இப்போ இதுக்கு வந்து லேட்டஸ்ட்டு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ என்னுடைய தொழில் என்ன எல்லாருக்கும் தெரியும், ஆன்லைன் ஜோதிட ஆலோசனை. இது வந்து இந்த லேப்டாப் தான் ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த லேப்டாப்புங்கிறது ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி, இது இல்லைன்னா வந்து எதையுமே செய்ய முடியாது, அப்படி ஒரு நிலைமை. இப்போ இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஓஎஸ் அது வந்து ஏதோ சம்திங் கரப்ட் ஆகுது, விண்டோஸ் லோட் ஆக மாட்டேங்குது. சரி, இப்போ வந்து இந்த சி டிரைவை வந்து ஃபார்மட் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் கிடையாது, ஒரு 300 ரூபா 400 ரூபா செலவாகும் அவ்வளோதான். ஆனால் அது போகும், போய் எப்போ வரும்னு தெரியாது ஒன்றும். அதே போல் நாம் வந்து நம்முடைய செயல்பாடுகள் வந்து ஒரு பவர் டைரக்டர்லேருந்து ஒரு வீடியோ கம்ப்ரஸர்லேருந்து என்னென்னமோ போட்டு வச்சுருப்போம். அதாவது வந்து ஒரு 25 ஆண்டுகளாக ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க. அப்போ வந்து அந்த குடும்பம் எது ஏதோ அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் ஒரு சின்ன ஆணியை சொல்லுங்கள், அப்பா வீட்டிலேருந்து வீட்டுக்கு வராரு, வந்ததும் குடைய மாட்டுவார் ஒரு ஆணியில், அந்த ஆணி இல்லைன்னா கை உடஞ்ச மாதிரி ஆயிடும். அதுபோல் வந்து இந்த சி டிரைவ் ஃபார்மட் ஆச்சுன்னா அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு எதை செய்யணும்னாலும் ஒரு தடுமாற்றம் தான், அப்படி ஒரு நிலைமை. அதில் வேறு நம்ம ஆஸ்தான இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் கொடுக்குறவர், அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர், ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து அனவைலபிள், என்ன பண்ணலாம், சரி பார்ப்போம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த எஃப்ஐட்ட ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அது என்னென்னமோ ஆப்ஷனெல்லாம் வரும். எல்லா ஆப்ஷனையும் ரெண்டு முறை ட்ரை பண்ணியாச்சு, வேலைக்காகல. சரி, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன பாருங்க, புத்தியை உபயோகித்து என்னது, மகளோட லேப்டாப் இருக்குது, அதில் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி அதை ரெடியாக வச்சுக்கிட்டு, அதே போல் இந்த விண்டோஸ் 7 டிவிடி வர வச்சுக்கிட்டு, அதாவது விதி இல்லாத குறைக்கு ரீஇன்ஸ்டால் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே வந்து ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு சிக்கல். கடைசியில் காமெடி என்னடான்னா, அதே எஃபைட்டை தான் ப்ரெஸ் பண்ணுறேன், அதே ஆப்ஷன்ஸ் தான் வருது, அது ஏதோ ஒரு இது வருது ரிப்பேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை இது பண்ணுறேன். இந்த டிஸ்க்கு மெமரி அனலிட்டிக்ஸோ ஏதோ ஒன்று வருது, அதை ப்ரெஸ் பண்ணுறேன், அது நடக்குது. இட் வில் டேக் சோ மெனி மினிட்ஸ், அது வெங்காயம் டக்குன்னு கீழே பார்க்குறேன், கீழே பார்த்தா அது ஏதோ F10 ஃபார் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்தது, F10 ப்ரெஸ் பண்ணேன். ப்ரெஸ் பண்ணால் வந்து அதில் ஏதோ பேசிக்கு டீட்டெயிலு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேட்டகரி இருந்தது.
இப்போ வந்து இந்த பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ், செமி லக்ஸரி, லக்ஸரி, இப்படி ஏதோ ஒரு காரணம் அமுக்கி வைப்போம்னு அமுக்கி வச்சேன். அதை கூட கடைசி வரைக்கும் ஓட விடலை, வெறுப்பு கடுப்பு, எஸ்கேப் கொடுத்தாச்சு, க்ளோஸ். சரி இது வேலைக்காகாது, மவளோட லேப்டாப்பில் புதுசாக தட்டு தடு மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கிட்டு செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை நோண்டிக்கிட்டு இருக்கேன். எதேச்சியாக, அதாவது வந்து இது கோயின்சிடென்ட்டா அது என்ன தெரியாது, அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நினைக்கிறேன், ஒய்யால் நாம் என்னென்னமோ அஷ்ட தெருவியெல்லாம் உபயோகித்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒன்றுமே பண்ணாமல் ஒருவேளை புசுக்குன்னு ரெடி ஆயிருமோ அப்படின்னு ஸ்பார்க் ஆச்சு. ஸ்பார்க் ஆன அதே செகண்டு இந்த பக்கம் இந்த என்னுடைய லேப்டாப்னுடைய ஸ்க்ரீனை பார்க்குறேன், வெயிட் அப்படின்னு வருது, விண்டோஸ் லோட் ஆயிடுச்சு. நான் வந்து இதை வந்து ஒரு எளிய உதாரணமாக தான் சொல்கிறேன், இது வந்து ஆத்மா வீழ்த்து கொண்டது அப்படின்னு நான் சொல்ல வரலை. ஆனால் இந்த வாழ்க்கையிலான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உடல் பலத்தாலோ புத்தி பலத்தாலோ மனோபலத்தாலோ மட்டும் தீர்வுகள் கிடைத்து விடாது, அதுக்கு பிறகு ஏதோ ஒரு டைமென்ஷன் இருக்குது. ஆனால் அந்த டைமென்ஷன் ஒர்க் அவுட் ஆகணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு ஸ்ட்ரெயின் ஃபிசிக்கலி, யூ ஹாவ் டு ஸ்ட்ரெயின் மென்டலி, புத்திபூர்வமாக வேலை பார்க்கணும். எல்லோ வகையான முயற்சிகளையும் எந்த விதமான குறைவும் இல்லாமல் செய்து முடித்தாச்சுன்னா அங்கே காரியம் நடக்கலைன்னா அடுத்துதான் இந்த செயலற்ற நிலையில் செயல்பாடு என்பது தோணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.